ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது தூதுவளை ரசம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹேர்பில் தாங்க பண்ண போகிறோம். இந்த தூதுவளை கீரை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. சளி இருமலுக்கு மிக மிக சிறந்த மருந்துங்க. வீட்டிலே செஞ்சு சாப்பிடக்கூடிய ரொம்ப எளிதான டிஷ்ஷுங்க தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தூதுவளை கீரையை எடுத்துருக்கேங்க. வெறும் இலைகளை மட்டும் சிசர்ஸை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறையா முள் இருக்குங்க, பார்த்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ தனியாக எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 அல்லது 4 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன பூண்டு எடுத்திருக்கனால 12 பூண்டு எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேங்க. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து அரைச்சி செய்ய போகிறோங்க. இந்த கீரையில் நிறைய முள் இருக்குங்க. கத்திரிப்பூ கலரில் பூ வரும். இது ஒரு கொடிங்க, வீட்டில் கூட வளர்க்கலாம். இதுக்கு இங்கிலீஷில் சொலானம் ட்ரிலோபேட்டம்னு பேருங்க. ஆனால் நிறையா கடையிலேயும் கிடைக்குங்க இது. இப்போது ஒரு பாத்திரத்தில் 700 அல்லது 800 ml தண்ணி வரைக்கும் சூடாக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்துக்கிற வரைக்கும் இது சூடாக்கிடலாங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் தூதுவளை கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நான் சின்னதாக எடுத்திருக்கனால 12 பூண்டு எடுத்திருக்கேங்க. நீங்கள் மீடியம் சைஸ் எடுத்தீங்கன்னா 5 அல்லது 6 எடுத்தாலே போதும். இப்போது மிளகு, ஜீரகம், உப்பு இதெல்லாமே சேர்த்து தனியாக அரைச்சிக்கோங்க. தக்காளியை மட்டும் நம்ம தனியாக அரைச்சிக்க போகிறோங்க. நான் 4 தக்காளி எடுத்து அரைக்கிறனால புளி சேர்த்துக்கலங்க. தக்காளி மட்டுமே கரெக்டாக வரும். இப்போது இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கீரையை அரைச்சதை எடுத்து வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே வாசனை சும்மா சக்கரை வருங்க. இதை வதக்கிட்டே இருங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இப்போது இன்னொரு வாட்டி மிக்சி ஜாரில் தக்காளியை மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போது இது வதக்கினதுக்கப்புறம் இந்த கடாயிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நம்ம அரைக்கும்போது குறக்குறான்னு தாங்க அரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாக்கணும் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கொதி வர்றப்போ கரெக்டாக இறக்கிடணுங்க, ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த கீரையை வச்சு ரசம் மட்டும் இல்லாமல் துவையல், சூப், வடை கூட செய்யலாங்க. வாரத்துக்கு 1 வாட்டி செஞ்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சளி இருமலே சேராதுங்க. இப்போ சூப்பராக கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசத்தை வெறும் தண்ணி இல்லாமல் பருப்பு தண்ணியில் கூட செஞ்சுக்கலாங்க. பருப்பு வேக வச்சு அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரசம் ஆனதுக்கப்புறம் மஞ்சள், பெருங்காயம், வத்தல் போட்டு தாளித்து எடுத்துக்கலாங்க. நம்ம கீரையை அரைச்சி எடுத்துருக்கனால கொஞ்சமாக கசப்பாக இருக்குங்க. ஆனால் சூடு இறங்க இறங்க கசப்பு இறங்கிருங்க. இப்போது இந்த ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.